ஓம் நமசிவாய வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்நாமாயிரத்தில் சிவபெருமான் தன்வந்திரி வடிவமாக இருக்கார் அப்படின்னு சொல்லித்து தன்வந்திரி தன்வந்திரி அவர்தான் கார்கடல் கிடையிறதே அதிலேருந்து அவதரித்தவர் வைத்தியத்துக்கெல்லாம் மெடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருத்துவத்துறைக்கெல்லாம் இவர் தான் கடவுளாக சொல்லப்படுறது அடுத்த அறுநூற்றி பதினாறாவது திருநாமம் ஓம் தூமகேதவே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு தூமகேது தூமகேது அப்படின்னா வால் நட்சத்திரத்துக்கு பேர் தூமகேது அப்படின்னு பேர் இது என்ன வால் நட்சத்திர வடிமாக இவரை சொல்லணுமா அப்படின்னா இவரதே தான் அண்ட இருக்கிற எல்லாம் அப்படின்னா அதில் வால் நட்சத்திரமும் ஒன்று இதோட பொருள் என்ன வேறு ஒன்றும் இல்லை இவரில் வேறு எந்த பொருளும் இல்லை எல்லாமே இவரோட வடிவம் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை தான் இப்படி பலவிதமான நாமங்கள் மூலியமாக சொல்லப்படுறது இது மட்டும் இல்லை இதை தொடர்ந்து பின்னால் வரப்போகிற எல்லா நாமங்களில் ஒரு பத்து பன்னெண்டு நாமம் போல் எப்படி வரப்போகிறது அப்படின்னு ஒவ்வொரு தேவதைகளாக பெயர சொல்லி முக்கியமான தேவர்கள் இவர்களெல்லாம் சொல்லி அந்த வடிவம் அந்த வடிவம் அந்த வடிவம்னே சொல்ல போகிறது நமக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன சார் அது பல பேரோட பேரை சொல்லி எல்லாம் இவர் தான் இவர் தான் அப்படின்னு ஒத்தரையை காமிச்சாக்க அது எப்படி நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா இதுக்கும் முன்னால் சொன்ன பதிலே தான் இவரே தான் எல்லா வடிவத்திலேயும் இருக்கார் அங்கு இங்கு எங்கு எனாத நீக்கமர நிறைந்திருக்கிற பரம்பொருள் இந்த ஒரு பொருள்தான் பொருள் இதுதான் பலவிதமான வடிவங்களில் இருக்குது தோற்றத்தில் இருக்குது அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் முன்னமே சொல்லியிருக்கோம் ஒரு மின்சாரம் அப்படிங்கிறது ஒரு சக்தி அதுக்கு உருவம் உண்டோ மின்சாரம் எப்படி இருக்கும் யாருக்கானு தெரியுமா அது கண்ணால் பார்க்க முடியுமா முடியாது ஆனால் அதை இருக்கிறத உணரலாம் தொட்டு பார்த்தா தெரியும் கரண்ட் இருக்குது அப்படிங்கிறது அப்படி இருக்கக்கூடிய அதுக்கு பார்த்தா உருவம் இல்லை கண்ணுக்கு தெரியல அப்படி இருக்கிற ஒரு சக்தி தான் விதத்தில் நமக்கு வெளிப்படுறது விளக்காக இருக்குது ஒளியை தருறது வெளிச்சத்தை தருது ஃபேனாக இருக்குது காற்றை தருது ஏசியாக இருக்குது சில்லுன்னு குளுமையை தருது இப்படி பல விதத்துலேயும் நமக்கு அது பயனை கொடுக்கறது இல்லையா அதைப்போல் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பரம்பொருள் தான் பலவிதமான நாம ரூபங்களில் நமக்கு அருள் செய்கிறதுக்காக நமக்கு ஒரு பயனை கொடுக்கறதுக்காக இப்படி எல்லாம் பல வடிவங்கள் இருக்குது அதனால தான் இப்படி ஒவ்வொன்றா சொல்லி ஒவ்வொரு தேவர்கள் பெயரை சொல்லி அவர்கள் வடிவமாக இருக்கிற அவர்கள் வடிவமாக இருக்கிற அப்படின்னா இவரோட சக்தி தான் அப்படி பல வெளிப்பட்டிருக்கு பலவித காரணங்களுக்காக பலவித காரியங்களுக்காக வெளிப்பட்டிருக்கு அதனால இங்கே அது எப்படி இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற காரியம் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒரு கெட்டது ஒருத்தர் பண்ணுறார் அப்படின்னா அதுக்கும் ஒரு சக்தி வேண்டிருக்கோ இல்லையோ அதுக்கும் ஒரு அறிவு வேண்டிருக்கு சக்தி வேண்டிருக்கு அது எங்கேருந்து வரும் அது அப்போ தனியாக வருமா என்ன இல்லை இந்த ஒரே இடத்துலேயும் தான் ஒரே சக்தி தான் நமக்கு ஆக்கபூர்வமாகவும் அதை நம்ம அணு சக்தியை ஆக்கபூர்வமாகவும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அழிவுபூர்வமாகவும் உபயோகப்படுத்தலாம் ஆனால் எல்லாம் ஒரே சக்தி தான் அதைப்போல் தான் வால் நட்சத்திரமாகவும் இவர் இருக்கார் இன்னும் இது பலவிதமாக நல்ல தேவர்களாகவும் நமக்கு அருள் செய்யக்கூடியவனும் இவரே இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படி வேணுமான்னு சொல்லித்து அடுத்தது அறநூற்றி பதினேழாவது திருநாமும் ஓம் ஸ்கந்தா எனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு ஸ்கந்தன் ஸ்கந்தன்னா யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் முருகன் அந்த முருகனோட வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு இவ சிவகுமாரன் மட்டும் இல்லை முருகன் சிவனே காரணம் என்ன அப்படின்னா சூரபத்மன் முதலான அசுரர்களாம் வரம் கேட்டால் சிவபெருமான்ட்ட ஒன்றை தவிர ஒன் சக்தியை தவிர வேறு எதாலையும் எங்களுக்கு அழிவு இருக்கக்கூடாது அப்படின்னு ஏன் அப்படி கேட்டால் வரம் கொடுத்தவரே போய் ஒருத்தரை அழிப்பரா இவரை குறித்து தபம் பண்ணியிருக்கா இவர்கிட்ட வரம் கேட்டு வாங்கியிருக்கா இவர் வரம் கொடுத்தவரே அவர்களை வதம் பண்ணுவாரோ மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒன்றை தவிர உன் சக்தியை தவிர வேறு எதாலையும் எங்களுக்கு அழிவு இருக்கக்கூடாதுன்னு சூரன் முதலான அசுரர்கள் வரம் கேட்க கொடுத்தார் சரின்னு கொடுத்துட்டு ஏன்னா அவர் வரத்துக்கு ஒருத்தர் ஒன்று பண்ணியிருக்க அவர் காரியம் பண்ணியிருக்கான்னா அதுக்கு உண்டான பலனை கொடுத்து தானே ஆனோம் கொடுத்தாச்சு ஆனால் இவர்களோட அட்டகாசம் தாங்க முடியாது தேவர்கள்லாம் போய் சிவபெருமானை வேண்ட அப்போ என்ன பண்ணார் இவரோட சக்தியே தான் முருகனா வழிபட்டது வேதமே என்ன சொல்றது அப்பா வேற இல்லை புள்ள வேற இல்லைன்னு தான் சொல்றது அப்பாங்கிறவரோட சக்தி தான் பிள்ளையா வழிபட்டிருக்கு அவரே தான் இவர் நமக்கு ஏதோ தான் அப்படி இருக்கு சாயல் தான் அப்படி இருக்கு டிஎன்ஏ தான் அப்படி இருக்கு அப்படின்லாம் மட்டும் இல்லை அது எல்லாம் அவரே தான் இவர் அப்படின்னு ஆத்மாவை நாமாசி அப்படின்னு சொல்லியிருக்கு ஆத்மாவைன்னா தானே தான் பு பிள்ளைங்கிற பேரில் வெளிப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லப்படுறது வேதம் சொல்கிறது அந்த ஒரு கோட்பாடுபடி தான் அந்த சிவன்கிற அப்பாவே தான் முருகன்கிற ஸ்கந்தன் அப்படிங்கிற ஒரு நாமத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுல தான் ஸ்கந்தா எனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த ஸ்கந்தன் ஸ்கந்தன்னா துள்ளி குதிக்கிறது எதனால் இவருக்கு இந்த பேர் அப்படின்னா சிவபெருமானோட நெற்றி பொறி அப்படி தெரிச்சுது அந்த நெற்றி பொரியல அக்னி அவர் அவருக்கு சிவனுக்கு என்ன மூணு கண்ணு இல்லையா மூணு கண் ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் இன்னொன்று அக்னி அப்படிங்கிறது நெத்தியில் இருக்க அக்னி அக்னிக்கண் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அக்னியிலேந்து வழிபட்டு தான் இவர் என்ன பண்ணினார் தேவர்கள்லாம் போய் வேண்டின்றா நீங்கள் இப்படி சோறவனுக்கெல்லாம் கொடுத்துட்டேன் ஆனால் உங்களை தவிர உங்கள் சக்தியை தவிர வேறு ஏதாலையும் அவனுக்கு அழிவு கிடையாதுன்னா நீங்கள் அவனை நீங்களாலையும் அழிக்க முடியாது அப்படின்னா வேற எதானு இப்போ உபாயம் சொல்லணும் அப்படின்னு அப்போ தான் என்ன பண்ணார் தன்னோடய நெற்றிக்கல்ல தன்னோட சக்தியை முழுக்களும் நிரப்பி அப்படி வெளியிட்டர் அது அப்படியே தெரித்து துள்ளி குதித்து வெளியில் வந்தது நெருப்பு பொரி வந்தால் அப்படி தானே வரும் அப்படி வரதைத்தான் கங்கையை விட்டு தாங்க சொல்லி அதில் தண்ணியில் பொரி விழுந்ததுனாக்கா நெருப்பு விழுந்தால் அணைஞ்சு போயிடும் அதனால் ஆறு தாமரை பூக்களாகனு அது பொரி வெளியில் வரது அது ஒன்றாவ ரெண்டாவதுமா ஆறாவருமா தெரியாது யாருக்கும் ஆனால் இங்கே ஆறு பொறியாக வந்தது அப்போ ஆறு தாமரைகளாக கார்த்திகை பெண்டிகள் கார்த்திகை பெண்டிகள் அப்படிங்கிறவ தாங்கிண்டு அது கங்கையில் தான் அந்த போய் விழுந்தது தான் முருகனுக்கு காங்கேயன் அப்படின்னு ஒரு பெயர் கங்கையோட பிள்ளை அப்படின்னு இப்படி இல்லாம் அந்த முருகன் வந்து அவர் ஆறு முகனாக ஆகி அதுக்கப்புறம் பார்வதி தேவி வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆறு குழந்தையும் ஒன்றா சேர்த்து ஆறு முகமாக ஆச்சு இந்த ஆறு முகம் க தத்துவம் சொல்லுவாள் சிவனுக்கு அஞ்சு முகம் அஞ்சு முகம்னு சொல்கிறோம் இல்லையா இவரோட அஞ்சு முகம் பராசக்தியான அம்மாவான சக்தியோட ஒரு முகம் இது ரெண்டும் சேர்ந்து எல்லாமா சேர்ந்து ஆறு முகமாக ஆச்சு ஆறு முகமாக ஆச்சு அப்படின்னு அப்படி இந்த முருகனாக இருக்கக்கூடியவரும் தான் அதனால் ஸ்கந்தா எனமா அப்படின்னு இந்த ஸ்கந்தன் முருகன் அப்படின்னொன்னே இன்னொன்று புராண கதை ஞாபகம் வருது இந்த முருகன் யார் இந்த முருகன் தனக்கு குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு போய் வரம் வாங்கிட்டு சிவபெருமான் அடைஞ்சார் அப்படின்னு நமக்கு புராணம் சொல்கிறது என்ன அப்படின்னா சனத்குமாரர் சனத்குமாருங்க ரிஷி தட்சிணாமூர்த்தி இருக்கார் இல்லையா அவரோட சந்நிதியில் பார்த்தா நாலு ரிஷிகள் இருப்பார் சனகர் சனந்தனர் சனத்குமாரர் சனத் சுஜாதர் அப்படின்னு இந்த சனத்குமாரர் தான் நாரதருக்கு முதலான மகான்களுக்கெல்லாம் ஞானோபதேசம் பண்ணவர் இவா நாலு பேரும் யாரோட பிள்ளைகள் அப்படின்னா பிரம்மாவோட மானசபுத்திரர்கள் தட்சிணாமூர்த்திக்கு அவர்கிட்ட வந்து ஞானத்தை இவர்கள் உபதேசம் வாங்கிக்கிறா அவர்கிட்டேருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாள் அப்போது சிவபெருமானான தட்சிணாமூர்த்தியான சிவபெருமானுக்கு தோணித்தான் பிரம்மாவுக்கு இவ்வளோ ஒரு கெட்டிக்காரால் இவ்வளோ ஞானியாக குழந்த இருக்கே இப்படி நாலு குழந்த இருக்கேன் நமக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஆசைப்பட்டாராம் அதனால் தனக்கும் அதை மாதிரி குழந்த வேணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார் இந்த சனத்குமார் அவர் எங்கேயோ போய் தபஸ் இருக்கிறது பார்வதி தேவியோட சிவபெருமான் போகிறார் அவர்கிட்ட சொல்கிறார் உனக்கு நான் வந்திருக்கேன் சிவபெருமான் வந்திருக்கேன் உனக்கு வரம் கொடுக்க வந்திருக்கேன் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு உடனே சனத்குமாரை பார்த்தார் ஒரு ஞானிக்கு என்ன வரம் வேணும் என்ன தேவை இருக்குது ஒரு தேவையும் இல்லை அதாவது தன்னை உணர்ந்து அந்த அந்த பேரின்பத்தில் நிலைச்சிருக்கிற இருக்கிறவாளுக்கு உலகத்தில் இருக்கிற வேறு எந்த ஒரு சிற்றின்பத்தினாலையும் ஒரு பயனும் இல்லை அதனால்தான் ஞானிகள்லாம் பிரம்மனுஷ்டர்களாக ஒன்றும் இல்லாத சிவனேன்னு உட்காந்துருக்கான்னு அவ சும்மா உட்காந்துருக்கல சொம்பரித்தனமாக உட்காந்துருக்கல உள்ளுக்குள்ளே அந்த உள்ளு உணர்வில் பேரின்பத்தை அனுபவிச்சுருக்கா நம்மளாம் சும்மா வெளியில் சாப்பிட்றதுல தூங்குறதுல அதில் இதில்னு தொளித்தொளி இன்பத்தை அனுபவிக்கிறான் அவர்கள் எப்பொழுதும் ஆனந்த நிலையில் இருக்கா அப்படி இருக்கிறதுனால இவர் சொன்னார் எனக்கு அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டேன் எனக்கு பேர் இன்பமே கிடைச்சிருத்தும் இன்னுமே எந்த வரத்தினால எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற உடனே சிவபெருமான் சொல்கிறார் அப்போது உனக்கு தான் வேணால் நான் வரம் தரேன் வாங்கிக்கோங்கிற சனத்குமார் சிவபெருமான் இதுக்காக தானே போயிருக்கார் அப்போ நீ சொன்னபடி வரம் தரேன் அப்படின்னு என்ன வரேன் அப்படின்னு எனக்கு பிள்ளையாக பிறக்கணும் அப்படின்னு உடனே சனத்குமார் பார்த்தார் நீ நல்ல வரந்தான் கேட்டிருக்க ஆனால் ஒன்றே ஒன்றும் நீ இப்படி என்னை வந்து பிள்ளையாக பிறக்கணும் அப்படின்னு உனக்கு கேட்டால் அதுக்கு ஏதோ காரணம் இருக்குது காரிய காரணம் இல்லாத பரம்பொருளான சிவபுருவான் நீ வந்து யார்கிட்டையான வரான்லாம் கேட்பே கேட்க மாட்டேன் அதனால் ஒன் ஆசைப்படியே நான் பிறக்கிறேன் ஆனால் ஒன்றும் என்னை கர்ப்பவாசம் பண்ண மட்டும் வச்சிடாதுங்கிற ஒரு தாய் வயத்தில் போய் இருக்கிறாப்புல என்னை பண்ணிடாது அப்படி பண்ணாத என்ன உன் குழந்தையாக எப்படி நீ வெளிப்படுத்துவியோ படுத்திக்கோ அப்படிங்குற சிவபெருமானுஷ்வரு அது என்னோட நான் அது பார்த்துக்கிறேன் அந்த சாமர்த்தியம் இருக்குது அப்படின்னு அதனால தான் பார்வதி தேவி வயத்தில் இவர் கருவுற்று இருக்காத தன்னோட நெத்திக்கண்ணில் இருக்கிற நெருப்புல அவரோட சக்திய எல்லாத்தையும் சேர்த்து வெளிப்படுத்தினர் அப்படி தான் முருகன் அப்படின்னு அதனால தான் இந்த முன்னால் சனந்த்குமாரர் அப்படின்னு பேர் இருந்ததுனாலேயே அதே பேரே இவருக்கு குமரன் குமரன் அப்படின்னே இவருக்கு வந்திருக்கு அப்படி இருக்கக்கூடிய குமரன் யாருன்னர் ஞானஸ்கந்தன் அப்படின்னு சொல்கிறார் யார் சுவாமி மலையில் அப்பாக்கே பிரணவத்துக்கு பொருள் சொன்னார் இல்லையா எதனால நர் இதே அப்பா தானே இந்த ச முருகனாக இருக்கிறதுக்கு முன்னால் இவர் சனத்குமாராக இருக்கிறதே இதே அப்பா தட்சிணாமூர்த்திகிட்ட தானே இவர் எல்லா வித்தியும் கத்துண்டார் அந்த கத்துண்ட வித்தியே இப்போ என்ன பண்ணுறான்னர் இப்போ பிள்ளையாக பிறந்து அப்பாவுக்கு பொருள் செலுத்தி அப்படின்னு சொல்லப்படுறது அதனால் அந்த முருகன் வேற இல்லை சிவபெருமான் இல்லை அதனால் ஸ்கந்தா எனமகா அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்த அறநூற்றி பதினெட்டாவது திருநாமத்தில் ஓம் வைஸ்ரவணா எனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு வைஸ்ரவணன் வைஸ்ரவணன்னா குபேரனுக்கு பேர் வைஸ்ரவணன் இவர் குபேரனோட சிவபெருமானோட நண்பர் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டதை பார்த்தோம் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னு அவர் ஃப்ரெண்டு மட்டும் இல்லைப்பா அவரே தான் குபேரனே அவர்தான் அப்படின்னார் காமாய மஹியம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ அப்படின்னு மந்திரம் சொல்கிறது அது என்ன அர்த்தம் அப்படின்னா எங்களோட ஆசைகள்லாம் இருக்கே அந்த ஆசைகளெல்லாம் நிறைவேற்றி வைக்க காமேஸ்வரனான வைஸ்வர வைஸ்ரவணனாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் எங்களுக்கு எங்கள் ஆசைகளெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி இருக்கக்கூடிய குபேரனாக இருக்கக்கூடியவர் அடுத்தது அறநூற்றி பத்தொம்போதாவது திருநாமம் ஓம் தாத்ரே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு தாத்ரி என மகான்னா பிரம்மாவாக இருக்கக்கூடியவர் தாத்தா தாத்தா பிரம்மாவாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்படி பிரம்மாவாக இருக்கார் முருகனாக இருக்கார் இருக்கர் இருக்கார் அப்படின்னு சொல்லித்தா அடுத்த அறநூற்றி இருபதாவது திருநாமம் என்ன சொல்கிறது அப்படின்னு ஓம் சக்கரா என மகா அப்படின்னு இருக்கு சக்கரன் சக்கரன்னா தேவேந்திரனுக்கு பேர் நானூற்றி பதினஞ்சாவது திருநாமத்திலையும் இது சொல்லித்து தேவேந்திரனுக்கும் பேர் சக்கரன்னு இப்படி தேவேந்திரனாக இருக்கர் பிரம்மாவாக இருக்கர் குபேரனாயிருக்கர் முருகனாக இருக்கர்னு சொல்லியிருக்கு இன்னும் என்னென்னவா இருக்கார் அப்படிங்கிறத தொடர்ந்து வர நாமங்களில் பார்ப்போம் ஓம் நம சிவாய